This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் மாதந்தோறும் இந்த ராசி பலன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் டிசம்பர், டிசம்பர் மாத ராசி பலனை உங்களோட விரிவாக நான் ஷேர் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, ப்ளஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ப்ரோக்ராம் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நியூமராலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்டது, பிரமிட் சம்மந்தப்பட்டது, ருத்ராட்சா, ஜெம்மாலஜி, ப்ளஸ் மாத பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டுக்குண்டான பலனும் அப்லோட் ஆயிருக்கு. வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மேஷ ராசி டிசம்பர் மாத பலன் 2018. 2018 கடைசி மாதமான டிசம்பரில் மேஷ ராசிக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்குது? இந்த குரு பெயர்ச்சி நடந்திருக்கு, சனி பெயர்ச்சி நடந்திருக்கு, ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெயின் மேஷ ராசிக்கு செவ்வாய், அந்த ராசிநாதன் செவ்வாயுடைய நகர்வு ரொம்ப ஃபேவராக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலன் நடக்கும். இப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த வெகு காலமாக இந்த செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சு இந்த செவ்வாயுடைய ஆக்ஷன், அதாவது ஒன்று செய்ய நினைப்பாங்க செய்ய முடியாமல் தவிப்பாங்க, உன செய்ய முயற்சி பண்ணாக்கா அதுக்கு ஏதோ ஒரு சின்ன தடங்கள் மாதிரி. இதுலேயும் தசாபூதி சரியில்லாமல் போச்சு. ஏன்னா மேஷ ராசியில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது, அஸ்வினி, பரணி, கார்த்திகை. இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய ஒரு ஆவரேஜான ஒரு தசை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, எப்படி பார்த்தாலும் இந்த ராகு தசையில் பெரும்பாலானோர் இருப்பாங்க, குறிப்பாக அந்த 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே. இந்த ராகு தசையை சந்திக்கிறவங்க நிறைய தடங்கல்களை வந்து சந்திக்கிறது அவசியமாக நடக்குது. குறிப்பாக அந்த ஜாதகத்துலேயும் தோஷம் அடைஞ்சால், லக்னத்துக்கு ராகுக்கு எதுவும் தோஷம் அடைஞ்சதுன்னா இந்த பிரச்சனை கொடுக்குது. அப்போ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதத்திலேயாவது ஒரு சாதகமான பலன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டெஃபினட்டாக செவ்வாயுடைய நகர்வு வேகமாக நகர, அதாவது இப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்த வீடான மீனத்துக்கும் 23rd of December வந்து இடம் மாறுவார். சரி, இந்த செவ்வாயுடைய நகர்வு வந்து ஏதாவது பெனிஃபிட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு 10வது வீடு 11வது வீடு அப்படின்னு சொல்லப்படுறது தொழில், வருமானம், லாபம். இந்த இடத்துல செவ்வாயோட நகர்வு இந்த கும்பம் அப்படிங்கிற ராசி மேஷத்துக்கு 11வது வீடு. அப்போ 11வது வீட்டில் இந்த சனி, அதாவது சனியுடைய வீட்டில் இந்த செவ்வாயுடைய நகர்வு 11வது வீட்டில் இருக்கிறதுனால லாப நோக்கத்தோடு இந்த மாதத்துக்கு பிளான் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த லாபத்தை கன்வெர்ட் ஆகுமா, கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி 9வது வீட்டில் மேஷ ராசிக்கு 9th ஹவுஸில் சனி இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். ஒரு 9வது வீடு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு அதிர்ஷ்ட வீடு, பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படுது. அந்த இடத்துலேருந்து சனியுடைய பார்வையும் வந்து உங்களுக்கு செவ்வாய் மேலே பதியிருது. இந்த மாதம் தொழில், வருமானம், லாபம், வேலை, மாற்றம், முயற்சி, முன்னேற்றம், புதிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இது மேஷத்துக்கு 23rd குள்ளே. 23rd of December வந்துடுச்சுன்னா இந்த செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, அடுத்த வீடு மீனத்துக்கு போயிடுவார். இப்போ மீனங்கிறது விரயஸ்தானம், இப்போ பிரயாணம், ட்ராவல் பண்ணணும், வேறு ஏதாவது டூரிசம் பண்ணணும், வேறு ஊரில் போய் தொழில் பண்ணணும், அல்லது அலைந்து திரிந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸாக இருந்ததுன்னா 23rd மேலே கிளிக் ஆகும். ஏன் கிளிக் ஆகும் அப்படின்னா, குருவோடைய பார்வையும் செவ்வாய் மேலே போய் விழுந்துடும். குருவோடைய ஸ்டாரில் செவ்வாய் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ குருவோடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் செவ்வாய் பிரயாணம் பண்ணும்போது அது குருவே அந்த வீட்டில் பார்வையிட்டார்னா, இது மாதிரி திரிதல், அதாவது ஒரு இடத்துல பிரயாணத்தின் மூலயமா உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கறது மேஷராசி 23rd மேலே. பிஃபோர் 23rd இருக்கிற இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவாக நடக்கும். சரி, மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குது? மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ் பார்த்தீங்கன்னா 8th ஹவுஸில் பொசிஷனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன், அடுத்தது வந்து குரு, அடுத்தது புதன். இதில் புதன் 8வது இடத்துல இருக்குது, அட்வான்டேஜ். இதில் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது 6ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரம், 7ஆம் தேதி வக்ர நிவர்த்தி டைரக்ட் ஆகிடும். அப்படி புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலும் வக்ரமாக இருந்தாலும் 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஒரு கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய கிரகம், பலகீனமாக ஸ்தான பலன் இழந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து தடங்கள் இல்லாமல் பண்ணி கொடுத்துரும். ஆனால் குரு 8ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அப்போ குரு 8ஆம் இடத்துல தான் என்ன பண்ணுவார், குரு எங்கே இருந்தாலும் நல்லது தான், எங்கே பார்த்தாலும் நல்லது தான், ஆனால் குரு 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கெடுப்பார். அப்போ சங்கடங்களையும் கஷ்டங்களையும் குரு கெடுக்கிறாருன்னு சொன்னோம்னா, உங்கள் எடுக்கிற முயற்சிக்கு ஒரு சிறு தடங்கள் மாதிரி, ஒரு சின்ன பிளாக், ஒரு சின்ன அப்டக்கல்ஸ், ஏதோ ஒன்று ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும், அந்த ப்ராசஸில் திடீர்னு ஒரு ஒரு பிளாக், ஒரு தடைப்பட்ட மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்குது. இந்த சூரியன் மேஷத்துக்கு 8ஆம் இடத்துல வந்தால் பெரும்பாலும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஒரு சைன் பண்ணணும், இல்லை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு எக்ஸாமில் பாஸ் ஆகணும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும், இதெல்லாம் வந்து இந்த சூரியன் 8ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சின்ன தடை போட்ட மாதிரி இருக்கும். அதாவது கன்ஃபார்மாக இது கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போகும். ஆனால் 16th of December இந்த சூரியன் இடம் மாறி சனியோட இணையும்,
இந்த 16th சூரியன் இடம் நகர்ந்த பிறகு அது உங்களுக்கு சாதகமான நேரம். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. We wish you a happy Christmas and a prosperous new year. உங்க ராசி நாத நின்ன வீட்டுக்கு சூரியன் 16th இடத்துக்கு வரார் பாருங்க, இது உங்களுக்கு ஃபேவரா முடியும். அப்போ உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில எதிர்பார்த்த காரியங்கள் த்ரூ ஆகும். செவ்வாய் அதாவது செவ்வாயுடைய ராசியான மேஷத்துக்கு இந்த செவ்வாய் நின்ன வீட்டுக்கு 16th இடத்துல சனியும் சூரியனும் இணையுது. இந்த சனியும் சூரியனும் பொதுவாக இணைஞ்சா ஃபாதர் ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய பிரேக் வரும்னு சொல்லுவோம். ஆனால் செவ்வாய்க்கு அது 11th இடத்துல வரதுனால அவங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக வர்றது ஒரு அவசியமான பலனாக நமக்கு தெரியுது. சுக்கிரன் இந்த சுக்கிரன் இந்த மேஷத்துக்கு 7th இடத்துல நேர்கோட்டில் ரொம்ப பலத்தோட வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு பாசிட்டிவான டைரக்ஷனில் மூவ் பண்ணுறது, மேரேஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கும். ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட ஒரு சமரசமான முயற்சி இருந்ததுன்னா அது வெற்றி அடையும். காதல் இனிக்கும். லவர்ஸ் கூட இந்த வருஷம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தாங்கன்னா சில பேச்சுவார்த்தைகள் மூலிமா ஆதரவு பெருகும். இதெல்லாம் வந்து இந்த மேஷராசிக்கு ஒரு நல்ல ஒரு டிரான்சிட்ஸ் கிரகங்களுடைய நகர்வாக தெரியும். இந்த மாதம் மேஜராக ஒரு பெரிய கிரக மாற்றங்கள் கிடையாது. ஆனாலும் இந்த 8th வீட்டில் இருக்கக்கூடிய கோள்களான சூரியன் குரு புதன் இந்த 3 கோள்களும் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது, ஒரு வேலையை செய்ய போயிட்டு அது 2 முறை 3 முறை நடந்த பிறகு தான் அவங்களுடைய வேலையை நடக்கிற மாதிரி செய்யறதுலாம் பலன் உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதம் ஏதாவது நல்ல ஃபேவராக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி கிரகங்கள் சொல்லக்கூடிய 8th இடத்துல இருக்கிறதுனால சில சிரமங்கள் தெரியும், சில டிஸ்டர்பன்ஸ் தெரியும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் தெரியும். கான்சன்ட்ரேட் பண்ணி மெடிடேட் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸுடைய அட்வைஸ் கேட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப அவசியம். அப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் சூப்பராக ஸ்மூத்தாக கடந்து வர முடியும். ஆரோக்கியத்துக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். ஏன் ஹெல்த்தில் நீங்கள் அக்கறை எடுக்கணும்னா இந்த 8th இடம், 6th இடம், 7th இடம் இதெல்லாம் வந்து நோய்களுக்கு ஒரு ஸ்தானமாக கருதப்படுது. இந்த 6th இடம்னா நோய், கடன், எதிரி. இந்த 7th இடம் அப்படிங்கிறது மாரகஸ்தானம் சொல்லப்படுது, ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூஸும் சொல்லப்படுது. 8th இடம் திடீர்னு ஒரு மர்ம காய்ச்சல் வருது, திடீர்னு ஒரு உடல் பலகீனமாக, திடீர்னு ஒரு சின்ன விபத்து நடக்குது, ஒரு காயப்படுது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த 8th இடம் தான். ஸோ இந்த இடத்துல கோள்கள்லாம் உங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஒரு ப்ரிகாஷியஸாக ரொம்ப அவேராக நீங்கள் இருந்தீங்கன்னா, ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா, அதே நேரத்தில் எந்த ஒரு புதிய இடத்துக்கு நீங்கள் போனாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்பட்டீங்கன்னா ஆபத்து இல்லாமல் கடலாம். பெரிய ஆபத்தான இது நான் சொல்ல வரல, ஏன்னா சனி கிடையாது 8th இடத்துல. இருந்தாலும் சின்ன சின்ன விளைவுகளோடு நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ மேஷம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கரியர், பிஸ்னஸ், ஜாப் சேஞ்சுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ட்ராவல் அவே அண்ட் கெயின் மோர் இதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. மார்க்கெட்டிங்கில் உள்ளவங்க, சேல்ஸில் உள்ளவங்க ப்ரொஃபஷனலாக ரொம்ப நல்லா இருக்குது. இண்டிவிஜுவல் கன்சல்டாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்குது. சூரியன் 8th இடத்துலேருந்து 9th இடம் போகிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து சில தடங்கல்கள், செகண்ட் ஹாஃப் வந்து ப்ராசஸ் த்ரூ ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரெலாம் முடியும். மேரேஜுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பலனாக நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், ஒரு ராசியை பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஒரு புது பலன். இதை தவிர லக்னம், உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, அந்த லக்னத்துலேருந்து கோள்கள்லாம் எப்படி பொசிஷன் ஆகிருக்கு, என்ன தசா புத்தி நடக்குது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களை தசாநாதன் அதாவது தசை நடத்த கிரகம், புத்தி நடத்த கிரகம், உங்கள் லக்னத்துக்கு யோகம் அவயோகம் அதில் உள்ள பிளானட்ரி பொசிஷன் அதில் இந்த ராசி பலனும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக ஃபாலோ ஆகும். ஆனால் பொதுவாக ராசி பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். உங்கள் லக்னத்தையும் கம்பேர் பண்ணி உங்கள் சுயஜாதகத்துடைய பலமும் தெரிஞ்சால் ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜாவாயிட முடியுமா, எதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமையிறதுக்கு போய் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10 அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது இடம் 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10. 1, 4, 7, 10 இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், 3 சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9 ஒன்றாம் வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம், 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன்.